Welcome to Janavijaykar channel. Please subscribe. வணக்கம் நண்பர்களே, ஜனவிஜய்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் மக்கள் திலகத்தை பற்றிய மகத்தான தகவல்களைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று தென்னிந்திய நடிகர் சங்கத்தை உருவாக்க மக்கள் திலகம் எப்படி பாடுபட்டார் என்பதை பார்ப்போம். தென்னிந்திய நடிகர் சங்கம் 1952 தொடங்கப்பட்டது. இந்த சங்கத்தை தொடங்கியதற்காக அரும்பாடுபட்டவர்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மிகவும் முக்கியமானவர். அவர் தமது குருவாக கருதியவர் பழம்பெரும் டைரக்டரும் தயாரிப்பாளருமான கே சுப்பிரமணியம் அவர்கள். இவருடைய மகள்தான் பிற்காலத்தில் பிரபல பரதநாட்டிய கலைஞராக உருவடித்த பத்மா சுப்பிரமணியம் அவர்கள். நடிகர் சங்கத்தை ஆரம்பித்தவர்களில் டைரக்டர் கே சுப்பிரமணியம் முக்கிய பங்கு வகித்தார். சிறந்த நாடக கலைஞர்களான ஆர் எம் சோமசுந்தரம் மற்றும் டி எம் சிவதானு இருவருக்கும் முக்கிய பங்கு உண்டு. மக்கள் திலகம் பின்னர் படிப்படியாக உயர்ந்து திரையுலகில் பல சாதனைகளை படைக்க தொடங்கினார். புகழ்பெற்று விளங்கிய அந்த மக்கள் திலகத்தின் யோசனைக்கு ஏற்ப நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்று பெயர் மாற்றப்பட்டது. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு ஒரு பத்திரிகையை தொடங்கினார் மக்கள் திலகம். அந்த பத்திரிகையின் பெயர் நடிகன் குரல். அதற்கு பதிப்பாசிரியராக இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதில் நிறைய எழுதினார். நடிகர் சங்க வளர்ச்சிக்காக பாடுபட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் நலிந்த கலைஞர்களுக்கு உதவும் வகையில் பல லட்சம் நிதியை கொடுத்து உதவினார். 1955 நடிகர் சங்க செயலாளராக இருந்த எம்ஜிஆர் பின்னர் 1958 நடிகர் சங்கத்தின் தலைவரானார். அதன் பின்னர்தான் அவருடைய முயற்சியின் காரணமாக தென்னிந்திய நடிகர் சங்கம் கட்டப்பட்டது. நடிகர் சங்கத்துக்கு இடம் இருந்தாலும் கட்டிடம் கட்ட நிதி வசதி இல்லை. இதனால் தன் சொந்த பணத்தில் முதலில் கொட்டகை அமைத்து அதில் அலுவலகமும் இயங்கும்படி செய்தார். மக்கள் திலகம் பின்னர் தமிழ் துறையுலகில் உச்சக்கட்டத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அரசியலிலும் அவர் புகழ் ஓங்கியது. இந்த சமயத்திலும் நடிகர் சங்க கூட்டம் நடைபெற்ற போதெல்லாம் எத்தனை பெரிய வேலைகள் இருந்தாலும் படப்பிடிப்பு இருந்தாலும் அதில் கலந்து கொள்ளாமல் நேரடியாக நடிகர் சங்க கூட்டத்தில் கலந்து கொள்வார். சில சமயங்களில் தவிர்க்க முடியாத காரணங்களால் தாமதம் ஏற்பட்டாலும் கூட்டத்திற்கு வந்தவுடன் நடிகர் சங்க உறுப்பினர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வார். நடிகர் சங்கத்தின் மாத சந்தாவான 5 ரூபாயை கூட ஒரு சில நடிகர்கள் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருந்தபொழுது அவர்களது பங்கு தொகையை தன் செலவிலேயே செலுத்தி நடிகர் சங்கத்தின் கணக்கில் துண்டு விழாமல் பார்த்து கொள்வார் மக்கள் திலகம். நடிகர் சங்கத்தில் தனக்குள்ள ஈடுபாட்டை மற்றவர்களும் உணர வேண்டும் என்பதற்காக தான் அணிந்திருக்கும் மோதிரத்தின் நடிகர் சங்கத்தின் சின்னத்தை பறித்து கொண்டார். மக்கள் திலகம் தான் அணிந்திருக்கும் மோதிரத்திலே நடிகர் சங்கத்தின் சின்னத்தை பொறித்து கொண்டு அதை மற்றவர்களின் பார்வையில் படுமாறு செய்து அதன் மூலம் நடிகர் சங்கத்திலே தனக்குள்ள ஈடுபாட்டை மற்றவர்களும் உணர வேண்டும் என்று அவ்வாறு செய்தார். வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து சிவாஜி கணேசன் தாயகம் திரும்பிய போது தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்து கௌரவப்படுத்தியவர் எம்ஜிஆர். தன்னுடைய போட்டியாளர் என்று கருதாமல் தன்னுடைய தம்பி போல் கருதி அவருக்கு அவ்வளவு கௌரவத்தை வழங்கினார் மக்கள் திலகம். தான் மிகவும் நேசித்து அணிந்து வந்த நடிகர் சங்க சின்னம் பொறித்த அந்த மோதிரத்தையும் தன் நினைவு பரிசாக சிவாஜிக்கு வழங்கினார். நடிகர் சங்க தலைவராக இருந்தபொழுது நடிகர்கள் மீது எம்ஜிஆருக்கு இருந்த அன்பு மகத்தானது. எந்த சாதாரண உறுப்பினர் கேள்வி கேட்டாலும் கூட யார் மனமும் புண்படாதவாறு சிரித்து கொண்டே பதிலளிப்பார். நடிகர்கள் அனைவருக்கும் ஒரே இடத்தில் வீடு கட்டி கொடுத்து அதை நடிகர் காலனி ஆக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் மிகவும் ஆசைப்பட்டார். ஆனால் நடிகர்களிடையே ஒற்றுமை இல்லாததால் அவரது ஆசை நிறைவேறவில்லை. நடிகர் சங்கத்தின் சின்னம் ஒரு தாய் 4 பிள்ளைகளை அரவணைத்து கொண்டிருப்பது போல் இருக்கும். அந்த சின்னத்தை உருவாக்க யோசனை சொன்னவரே மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான். கலைத்தாய்க்கு மொழியால் இடைவெளி இருக்கக்கூடாது என்பதற்காக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய 4 மொழி கலைஞர்களையும் சமமாக கருத வேண்டும் என்ற மக்கள் திலகத்தின் நல்லெண்ணத்தால் இந்த சின்னம் உருவாக்கப்பட்டது.
தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பழம்பெரும் நடிகை அஞ்சலி தேவியை நடிகர் சங்கத்திற்கு தலைவராக்கி பொறுப்பு கொடுத்தவர் மக்கள் திலகம். முன்பெல்லாம் கதாநாயகன் கதாநாயகி தவிர மற்ற நடிகர் நடிகைகளை எக்ஸ்ட்ரா நடிகர் நடிகை என்று தான் அழைப்பார்கள். இதை மக்கள் திலகம் எம்ஜிஆர் கண்டித்ததோடு துணை நடிகர்கள் என்றோ அவர்களை ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்றோ தான் அழைக்க வேண்டும் என்பதை செயல்முறைப்படுத்தினார். அதற்கு பிறகுதான் அவர்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்றும் துணை நடிகர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். அத்தோடு துணை நடிகர்கள் சங்கம் அமையவும் மக்கள் திலகம் காரணமாக இருந்தார். இப்படி மக்கள் திலகத்தின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். நண்பர்களே, இதே போன்ற மற்றொரு தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.